rich reinforcement are used in pre-stressing. High tensile steel wires such as tendons, cables, wires, strands or bars which are having 1400 newton per millimeter square to 1800 newton per millimeter square yield strength உள்ள கேபிள குரூப் குரூப்பா அதை வந்து ப்ரீ ஸ்ட்ரெஸிங்ல ப்ரீ டென்ஷனிங் போஸ்ட் டென்ஷனிங் ரெண்டு மெத்தட்ல பண்றாங்க. பிரிட்ஜஸ் எல்லாம் சில பேர் பாத்தீங்கன்னா பிரிட்ஜஸ் பவுண்டேஷன் போட்டுக்கிட்டு இருக்கும் பக்கத்துல இருக்க ஏரியாவில் பாத்தீங்கன்னா அந்த பீமை வந்து முன்னாடியே ப்ரீ டென்ஷன் பண்ணிட்டு அப்புறம் காங்கிரீட் போட்டு அப்புறம் கட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம மெட்ரோ ட்ரெயின்லாம் நம்ம பண்ணாங்கல்ல சென்னையில செக்மெண்ட் செக்மெண்டா ப்ரீகாஸ்ட் இண்டஸ்ட்ரியில அந்த செக்மெண்ட்டை ட்ரெபிசைடல் செக்ஷனை கொண்டு வந்து வச்சுட்டு அங்க அதுல வந்து இதனுடைய ஒவ்வொரு பன்னெண்டு வயர் இருக்கும், 16 வயர் இருக்கும், 24 வயர் இருக்கும், 48 வயர் இருக்கும். அகார்டிங் டு த ஸ்பேன், 30 மீட்டர் ஸ்பேன் வேணுமா, அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரீஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. எத்தனை பாசிட்டிவ் பெண்டிங் மொமெண்ட்ல எத்தனை கொடுக்கணும், நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட்ல எத்தனை கொடுக்கணும், சைட்ல பக்லிங் அவாய்ட் பண்றதுக்கு வோல்டேஜ் நிறைய இருக்கு. அந்த செக்மெண்ட் தயார் பண்றதுக்கு நாங்க ப்ரீகாஸ்ட் யூனிட்ல இண்டஸ்ட்ரியில வந்து நாமினல் ரெயின்போர்ஸ்மென்ட் போட்டு அந்த செக்மெண்ட்ட தயார் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அது டென்ஷன் மெம்பரா ஆக்ட் பண்றதுக்கு இந்த ஹை டென்சைல் ஸ்டீல் வயர்ஸ்னா நம்ம நார்மலா கட்டடத்துக்கு யூஸ் பண்ற ஸ்டீல் வயரோட கெப்பாசிட்டி என்னன்னா 500 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். நம்ம சாதாரண ஸ்டீல் கடையில 8 mm, 10 mm, 12 mm 415 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர்ல இருந்து இப்ப 500 வந்திருக்கு, இப்ப 550 வந்திருக்குன்னு நினைக்கிறேன், 550 வந்திருக்கு, அந்த மாதிரி வந்திருக்கு. இது வந்து 1400 to 1800, 1900 to 2000 வரையும் கூட போகுது. Thank you.